ஹே கைஸ், ஸோ 24/7/2022 அப்போது நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்குண்டான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஐ இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 months 9 months பக்கம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமே அஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாமே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த மந்த் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர இன்ன வரைக்குமே வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணல. ஸோ ஜனவரி மந்த், ஸோ டிசம்பரில் வந்து டிசம்பரில் ரிலீஸ் ஆயிடும்னு சொன்னாங்க, ஜனவரி ரிலீஸ் ஆயிடும் சொன்னாங்க, ஸோ அப்புறம் பிப்ரவரி கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ மார்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இன்ன வரைக்குமே வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குண்டான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குண்டான ரிசல்ட் வந்து அஃபீஷியல் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்பலாம், இது வந்து எந்த ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெண்டர் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குண்டான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே இதுக்கு ரிசல்ட்டே வரலனாலும் பரவாயில்ல, வேலைக்கு ஆள் எடுக்கலனாலும் பரவாயில்ல, போயிட்டு போகுது அப்படின்ற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விட்டுட்டாங்க. அண்ட் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனில் இருக்காங்க, எப்போ வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 26ஆம் தேதி இல்லைனா 27ஆம் தேதி வந்து அஃபீஷியலாக வந்து வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து சொல்லலை, பட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 26ஆம் தேதி 27ஆம் தேதியில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குள்ளான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரிசல்ட்டில் எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெண்டர் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.